வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கோவில் சொத்துக்கள் முறைகேடுகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பர்தா அணியும் விவகாரம், உயர்நீதிமன்ற உத்தரவை அரசு ஏற்கும், கர்நாடக முதலமைச்சர் அறிவிப்பு. 10-12 வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு இன்று தொடக்கம், நாளை நடக்க இருந்த ஆங்கில தேர்வு தள்ளி வைப்பு, அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. ஒமிக்ரான் பரவல் எதிரொலி, சீன நகரில் முழு ஊரடங்கு அமல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கோவில் சொத்து முறைகேடுகளுக்கு துணை போகும் அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 24 கிரவுண்ட் நிலத்தை மயிலாப்பூர் கிளப் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் 3 கோடி வரை பாக்கி உள்ளதாக கோவில் இணை ஆணையர் கடந்த டிசம்பர் மாதம் 22 நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதை எதிர்த்து மயிலாப்பூர் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம், கோவில் சொத்தை 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே குத்தகைக்கு விட வேண்டும் எனவும், கோவில் நிர்வாகத்தை அறநிலைத்துறை எடுத்துக்கொண்ட பிறகு வெளிப்படைத்தன்மையுடன் கோவிலையும் அதன் சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிகாரிகளுக்கு உள்ளது. மேலும் கடமையை செய்யாமல் முறைகேடுகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தது. இதையடுத்து மயிலாப்பூர் கிளப்புக்கு கடந்த 2016 வாடகை பாக்கியை வசூலிக்க அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸ் சரியானதுதான், எனவே அதை ரத்து செய்ய முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பர்தா அணியும் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவை அரசு ஏற்கும் என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை கூறியுள்ளார். கர்நாடகத்தில் பர்தா அணியும் விவகாரத்தில் பள்ளி கல்லூரிகளில் நேற்று சிவமுக்கா, பாக்கல்கோட்டை, தாவணக்கேரி பகுதிகளில் பயங்கரமான வன்முறை வெடித்தது. இதுகுறித்து கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை டெல்லியில் நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பள்ளி கல்லூரிகளில் இஸ்லாமிய மாணவிகள் பர்தா அணிந்து வரும் விவகாரம் தற்போது உயர்நீதிமன்றத்தில் உள்ளது, அதனால் இது பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை எனவும், இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை அரசு ஏற்கும், அதுவரை மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும், மேலும் மாணவர்கள் யாருடைய தூண்டுதலுக்கும் உள்ளாகாமல் இருக்க வேண்டும், யாரும் தேவையின்றி மாணவர்கள் கல்வி கற்க இடையூறாக இருக்க வேண்டாம் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பதற்றமான நிலையில் உள்ள பள்ளி கல்லூரிகளை மூட உத்தரவிட்டுள்ளதாகவும், மாணவர்கள் மீண்டும் ஒரே வகுப்பில் அமர்ந்து பாடம் கற்க வேண்டியிருக்கிறது, அனைவரும் அமைதி நல்லிணக்கணத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். 10-12 வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு இன்று தொடங்கும் நிலையில் நாளை நடக்க இருந்த தேர்வு மட்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 2021-22 கல்வியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு நடத்த கல்வித்துறை திட்டமிட்டு அதற்கான அட்டவணையை வெளியிட்டது. இந்நிலையில் இன்று முதல் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான முதல் திருப்புதல் தேர்வு தொடங்கி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று தமிழ் பாட தேர்வு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை 10 மற்றும் 12 வகுப்பு ஆங்கில பாடத்தேர்வு நடைபெறவிருந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆசிரியர்களுக்கு நடைபெற உள்ளது. இதனால் 10-12 வகுப்புகளுக்கான ஆங்கில பாட திருப்புதல் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டு வரும் 17 நடைபெறும் என அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. ஒமிக்ரான் பரவல் காரணமாக சீனாவில் உள்ள பெய்ஸ் நகரில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. உலக நாடுகளுக்கு கொரோனா பரவ காரணமாக இருந்த சீனா தற்போது தொற்றுநோய் விவகாரத்தில் பூஜ்ய சகிப்புத்தன்மையை அணுகுமுறையை கொண்டுள்ளது. குறிப்பாக குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் காரணமாக சீனா தொற்று பரவலை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சீனாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பெய்ஸ் நகரில் கடந்த சனிக்கிழமை முதல் திடீரென தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கியது. இதையடுத்து புதிய வகை கொரோனாவான ஒமிக்ரான் தாக்கத்தால் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து 14 லட்சம் பேர் வசிக்கும் பெய்ஸ் நகரில் நேற்றைய நிலவரப்படி 135 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த நகரில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வேறு எதற்காகவும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவாரூரில் திமுக வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
வருகிற 19ஆம் தேதி தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு பகுதியில் போட்டியிடும் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் அவரது பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அவருக்கு பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோல் 1வது வார்டில் போட்டியிடும் பாலமுருகன் தனது வார்டு பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீரவநல்லூர் பேரூராட்சியில் 2 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. இதில் 10வது வார்டு திமுக வேட்பாளர் சித்ரா மற்றும் 15வது வார்டு திமுக வேட்பாளர் சண்முகவேல் ஆகிய இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தேர்வு செய்யப்பட்ட திமுக வேட்பாளர் இருவருக்கும் திமுக ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் பழனி மற்றும் முகமது யூசுப் உட்பட திமுக மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள் பாராட்டு தெரிவித்தனர். 10வது வார்டில் திமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்டு யாதவ சமுதாயத்தின் வழி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். எனக்கு வாய்ப்பு அளித்த யாதவ சமுதாயத்துக்கு நன்றி சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி ஆவுடையப்பன் அவர்களுக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாட்சி மலர நான் பாடுபடுவேன் என்று உறுதிபடுகிறேன். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் நடைபெற்றது. மாவட்ட தலைவரும் மாநில துணைத் தலைவருமான தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியை ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும், பயோமெட்ரிக் முறையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் மாரிமுத்து, டாஸ்மாக் பணியாளர் சங்க மாநில செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் மாவட்ட செயலாளர் ஞானசேகரன், மாவட்ட துணைத்தலைவர் கோவிந்தன், மாவட்ட துணைத்தலைவர் ஜெகநாதன், மாவட்ட இணைச் செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட இணைச் செயலாளர் சேது பாண்டி, மாவட்ட பொருளாளர் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போதை விழிப்புணர்வு குறும்படத்தை காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் வெளியிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுபடும் நோக்கில் குமரி மாவட்ட இளைஞர்களால் எடுக்கப்பட்ட போதை விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் போதை விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டு அதற்கான முயற்சி எடுத்த இளைஞர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பத்ரி நாராயணன் கூறுகையில், நடைபெற இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான
கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் 173 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அடையாளம் காணப்பட்ட நிலையில் அந்த வாக்குச்சாவடிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு குறும்படம் சமூக வலைதளங்கள் மூலம் பள்ளி கல்லூரிகளில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டேட் பார்டர்ல நம்ம 40 செக் போஸ்ட் ஃபங்க்ஷனிங் தான் இருக்கும். அந்த 40 செக் போஸ்ட்ல முழுக்க காவலர்கள் இருப்பாங்க, ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. நம்ம அசம்பிளி எலெக்ஷன்ல பண்ண மாதிரி தான் அந்த பார்டர் ஏரியாவை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி அன்னெசரி வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டோ அன்னெசரி பீப்புள் மூவ்மெண்ட்டோ இல்லாமல் இருக்கிறது தான் எங்களோட ஹோல் இதுவாகவே இருக்குது. அதுக்கான மேப்பிங் ரெவென்யூ அண்ட் போலீஸ் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அது டவுன் பஞ்சாயத்து எங்கெல்லாம் இருக்கும் அந்த பார்டர் ஏரியாவில் நம்ம எஃபெக்டிவாக பண்ணுவோன்ற நம்பிக்கை. வந்து கஞ்சா பொருட்களுக்கு மாணவர்கள் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்களுக்கு ஒரு மெசேஜாக போகட்டும்ன்றதுக்காகவே எடுத்த ஒரு குறும்படம். எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் நிறைய இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகணும். செகண்டு நம்மளோட ஓன் போலீஸில் தர் இஸ் ஒரு இந்த அவேர்னஸ் கிரியேஷன் வேன் ஒன்று இருக்குது, அதில் வந்து மேஜர் இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல அதை போட்டு டேரெக்டாக இது பண்ணுவோம். இப்போ நிறைய இடத்துல இப்போ ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்கெந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நம்ம அரசாணைக்கு அந்த இடத்துலலாம் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் பேசுகிறாங்க. அந்த இடத்துலலாம் இந்த ஷார்ட் ஃபிலிம் கம்பல்சரியாக போட்டு அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு போய் சேரணும் தான் எங்களோட ஹோல் இது. மன்னார்குடி அருகே அரசின் நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாத நிலையில் சுமார் 10,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் பனியினால் சேதமடைந்ததால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த ஒரத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஊராட்சி பகுதியாக திகழும் இப்பகுதியில் அரசின் நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோட்டூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக சம்பா பருவனில் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் போதிலும் இப்பகுதியில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் இருந்து வருகிறது. இதனால் சுமார் 10,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையிலும் பணியிலும் வீணாகி முளைக்க தொடங்கின. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தியும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்தும் திடீரென ஒரத்தூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மன்னார்குடி முத்துப்பேட்டை சாலை மார்க்கத்தில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் பரவாக்கோட்டை நெல் கொள்முதல் நிலைய பகுதிக்கு வந்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் கொள்முதல் நிலையம் செயல்பட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். கடந்த 15 வருஷமா இதே இடத்துல வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வந்தது, சிறப்பாகவும் இருந்தது. இந்த ஆண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கல. இதை கண்டிச்சு நாங்க வந்து விவசாயிகள் அனைவரும் நெல் மூட்டைகளோடு சாலை மறியல் ஈடுபட்டோம். கிட்டத்தட்ட 2,000 நாங்க சாகுபடி பரப்புது. இத மூட்டைகள் கிட்டத்தட்ட எப்போதும் வந்து 25,000 மூட்டைகள் பிடிப்பாங்க, 25,000 சிப்பம் பிடிப்பாங்க. இந்த ஆண்டு அதை எவ்வளவு நாள் பிடிச்சிருக்கலாம், ஒரு மாத காலமா அதை அறுவடை செஞ்சு. ஆர்எஸ் மங்களத்தில் கட்டிய மனைவியை காசுக்காக கொலை செய்த கொடூர கணவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்களம் தாலுகா ஆர்எஸ் மங்களம் செட்டியமடை பகுதியில் வசித்து வருபவர் சந்தியாகு. இவர் தனது மனைவி ஞான சௌந்தரியுடன் கடந்த 20 மேலாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 3 முன் இரவு 8 அளவில் ஞான சௌந்தரி மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக ஆர்எஸ் மங்களம் காவல் நிலையத்துக்கு சந்தியாகு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மூதாட்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கணவர் மீது சந்தேகமடைந்த காவலர்கள் மூப்பனாய் கைரேகை பதிவுகள், தொலைபேசி உரையாடல்கள், கொலை செய்ய பயன்படுத்திய அரிவாள் உள்ளிட்டவைகளை சோதனை செய்தனர். மேலும் விசாரணையில் மனைவியை அரிவாளை பயன்படுத்தி பின்பக்க தலையில் அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து தெரிய வந்தது. பின்னர் கட்டிய மனைவியை காசுக்காக கொலை செய்த சந்தியாகுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வீரவநல்லூர் பேரூராட்சி பகுதியில் திமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பேரூராட்சியில் 7 வார்டு திமுக சார்பில் போட்டியிடும் வெங்கடேஸ்வரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தெற்கு ரத வீதி, கட்டளை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். மேலும் அப்பகுதி மக்களிடம் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தர உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பில் முக்கிய பிரமுகர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பெயர் வெங்கடேஸ்வரி. நான் 7 வார்டு வீரநல்லூர் 7 வார்டில் திமுகவில் வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க.
மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை ஃபுல்லாக நான் செய்து கொடுப்பேன். இதுக்கு உறுதுணையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர்களும் ஆவடியப்பண்ணாச்சி அவர்களும் இதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதுக்கு எனக்கு வேட்பாளராக நிற்கிறேன். எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கோவையில் காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை சிவானந்த காலனி பகுதியில் காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் உக்கடம் காவல் நிலைய எல்லை, காட்டூர் காவல் நிலைய எல்லை, சாய்பாபா காவல் நிலையம் எல்லை, ஆர் எஸ் புரம் காவல் நிலைய எல்லை சேர்ந்த 225 காவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த அணிவகுப்பானது சிவானந்த காலனியில் துவங்கி கண்ணப்ப நகர் ரத்தினபுரி வழியாக 60 அடிகளோடு வந்தடைந்தது. குடியாத்தம் திமுக வேட்பாளர்கள் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் 2வது வார்டில் திமுக கூட்டணி கட்சியின் முஸ்லிம் லீக் வேட்பாளர் அன்வர் தனது ஆதரவாளர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேல தாளங்கள் முழங்க வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு வீதிகளில் வீடு வீடாக சென்றும் பெண்களின் கால்களில் விழுந்தும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பீடி தொழிலாளர்களிடம் சென்று பீடி சுற்றியபடி வாக்கு சேகரித்தார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் முரளிதரன் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகராட்சியில் திமுக ஆட்சியின் சாதனைகளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி தாமரை செல்வன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதிதாக உதயமாகியுள்ள கடலூர் மாநகராட்சியில் பிப்ரவரி 19 தேர்தல் நடக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த 64 வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றனர். இந்நிலையில் மீதமுள்ள வேட்பாளர்கள் தங்கள் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் கடலூர் மாநகராட்சியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் 3 வார்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 34வது வார்டில் போட்டியிடும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் கடலூர் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் தாமரை செல்வன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்களிடத்தில் தற்போது ஆளுகின்ற திமுக ஆட்சியின் சாதனைகளை பற்றியும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் மக்கள் பணிகள் பற்றியும் மக்களுக்கு எடுத்து சொல்லி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் தான் வெற்றி பெற்றால் இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன் என உறுதியளித்தார். மேலும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்றும் மக்களிடம் பணிவோடு கேட்டுக்கொண்டார். நிச்சயமா அது வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு. வேலைகளும் செஞ்சுள்ளோம். வார்டில் ஏற்கனவே நகராட்சி துணைத் தலைவர் இருந்தபோது நிறைய வேலைகள் செஞ்சிடும். நாம் போட்ட ரோடு தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து யாருமே கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளில் வந்து இந்த இங்கே உள்ள கழிப்பிடம் எதுவும் சரியாக இயங்கலை. பெண்கள் கழிப்பிட வசதி இல்லைன்னு சொல்லி ரொம்ப குறை சொன்னாங்க. ஊட்டி கேட்க வரும்போது சொன்னாங்க. வெற்றி பெற்றவுடன் முதல் வேலையாக அந்த கழிப்பிட வசதி உடனே ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் செய்து தரப்படும் என்று மக்கள்கிட்ட உறுதி கூறியுள்ள குடிநீர் வசதி நிறைய இடத்துல குடிநீர் பிரச்சனையாக இருக்குன்னாங்க. அதனையும் உடனடியாக சரி செய்து தருவோம் என்பது இந்த நேரத்தில் உறுதியோடு குறிக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் இப்போ என்னுடைய வார்டு இருந்தாலும் கடலூர் மாவட்டத்தில் முழுக்க முழுக்க 100% இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை விடுதலை சித்த கட்சி சார்பாக நான் தான் இருந்து பேசி முடித்தேன். எனக்கு முதல்லயே எனக்கு இந்த தொகுதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி முடித்தாலும் என்னால் இந்த தொகுதிக்கு வந்து இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களை வந்து இவங்களை யாருமே சந்திக்கவே முடியல. ஏன்னா இதே போன்று நாங்கள் வந்து நெல்லிக்குப்பம் நகராட்சியில் 4 தொகுதி பேசி வாங்கி முடிச்சிருக்கோம். அதே போல் கிட்டக்குடி நகராட்சியில் 3 தொகுதி வாங்கியிருக்கோம். அதே போல் வடலூர் நகராட்சியில் 2 தொகுதி வாங்கியிருக்கோம். அதே போல் குறிஞ்சிப்பாடி பேராட்சியில் 1 தொகுதி, மற்றபடி மேல்பட்டாம் பேராட்சியில் 1 தொகுதி, பண்ருட்டி நகராட்சியில் 1 தொகுதி, விருதாசலம் நகராட்சியில் 1 தொகுதி, கடலூர் மாநகராட்சி 3 தொகுதி, கங்கை கொண்டான் பேராட்சியில் 1 தொகுதி, பெண்ணாடம் பேராட்சியில் 1 தொகுதி. இதனால நானே பேசி முடிக்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து
மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கோபிச்செட்டி பாளையம் அருகே தனியார் நூற்பாளையில் மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் மேற்கூரை எரிந்து நாசமானது. கோபிச்செட்டி பாளையம் அடுத்துள்ள யூனிட் நகரில் செயல்பட்டு வரும் தனியார் நூற்பாளையில் 500 மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். வழக்கம் போல் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நூற்பாளையின் மேற்கூரையில் திடீரென புகை வர தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கோபிச்செட்டி பாளையம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு வேறு இடத்திற்கு பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையின் அறிவுறுத்தலின்படி அங்கிருந்த நூல் மூட்டைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதால் பெரும் சேதம் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது. நூற்பாளையின் மேற்கூரையில் ஏற்பட்ட மின்கசிவால் இந்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என தீயணைப்பு துறையின் சார்பில் கூறப்பட்டுள்ளது. விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பழமையான சிவத்தலமான விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் தென்னாட்டு விருத்த காசி என அழைக்கப்படும் ஆலயமாகும். இந்த தலத்தின் முக்கிய திருவிழாவான மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் ஆலயத்தில் உள்ள 5 மரங்களில் கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவானது 12 நடைபெறும். தினமும் காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மேலும் இரவு சுவாமி வீதி உலா நடைபெறும். வாழப்பாடியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு பேரணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 19 நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த மாவட்ட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இதையடுத்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேலூர் ஏதாப்பூர் பேரூராட்சியில் நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக 200 மேற்பட்ட காவல்துறையினர் ஊர்வலமாக சென்று கொடி அணிவகுப்பு பேரணியில் ஈடுபட்டனர். மேலும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 90 மூதாட்டி குடும்பத்தினருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுக்கா குயிலாப்பு பாளையத்தை சேர்ந்தவர் ஆதிலட்சுமி. இவர் தனது மகள் வீரலட்சுமி, பேரன் பேத்திகளான கமலக்கண்ணன், கமலக்கண்ணி உள்ளிட்ட குடும்பத்தினருடன் விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைவு வாயிலில் முன்பு அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனே அங்கிருந்த கோட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் ஆதிலட்சுமி குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஆதிலட்சுமி கூறுகையில், எனக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர் என கூறினார். மேலும் தனக்கு சொந்தமாக குயிலாப்பு பாளையத்தில் 77 முந்திரி தோப்பு உள்ளதாகவும், இந்த முந்திரி தோப்பை எனது மூத்த மகன் சுப்பிரமணியன் போலி ஆவணம் தயாரித்து வேறொருவருக்கு விற்பனை செய்து விட்டதாகவும் தெரிவித்தார். இந்த சொத்தை மீட்டு தர கோரி விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே எனது சொத்தை மீட்டு தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதை கேட்டறிந்த கோட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் இது பற்றி கோட்டாட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறியதன் பேரில் அவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கோவில் சொத்துக்கள் முறைகேடுகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பர்தா அணியும் விவகாரம், உயர்நீதிமன்ற உத்தரவை அரசு ஏற்கும், கர்நாடக முதலமைச்சர் அறிவிப்பு. 10-12 வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு இன்று தொடக்கம், நாளை நடக்க இருந்த ஆங்கில தேர்வு தள்ளி வைப்பு, அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. ஒமைக்ரான் பரவல் எதிரொலி, சீன நகரில் முழு ஊரடங்கு அமல்.
இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.